சாணக்கியனை சீண்டும் ராயாங்க அமைச்சர் சபையில் விடுக்கப்பட்ட கோரிக்கை. யாழ் மாநகர முதல்வர் மணிவண்ணன் கைது, வவுனியா கொண்டு செல்லப்படுகின்றார். யாழ் முதல்வரின் கைது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை மட்டுமல்ல மேலும் பலரையும் திருப்திப்படுத்தியிருக்கும். யாழ் மாநகர முதல்வர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும், கனேடிய ஆளும் திரைப்பிடமிருந்து எழுந்த கண்டனம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனிடம் குற்றப்புலன் ஆய்வு திணைக்களம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என ராயாங்க அமைச்சர் சேஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற சபை ஒத்துழைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கம் 2021 மற்றொரு தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிடுகின்றதா என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தமை தொடர்பிலேயே வாக்குமூலம் பெறப்பட வேண்டும். இது பாரதூரமானதொரு கருத்தாகும். அன்று ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க முடியாத குழுவினர் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் சார்பில் முன்னிலையானவர்கள், அவர்களது அரசியல் நிலைப்பாடுகளுக்காக முன்னிலையானவர்கள், வேறாக ஈழத்தை கோரியவர்கள் இன்று 2021 அரசாங்கம் மற்றொரு தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிடுகின்றதா என கேள்வி எழுப்புகின்றனர். அன்று வேண்டுமென்றே நிலைச்சத்தனமான ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க தவறியவர்கள் தற்போது மீண்டும் தாக்குதலை நடத்த முயற்சிக்கின்றார்களா என்று சந்தேகம் எழுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தீயையினரால் யாழ் மாநகர முதல்வர் மணிவண்ணன் கைது செய்யப்பட்ட நிலையில் வவுனியாவுக்கு கொண்டு செல்லப்படுகின்றார். யாழ் நகர காவல்படை உருவாக்கப்பட்ட விடயம் தொடர்பாக நேற்று இரவு சுமார் 8 மணியளவில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்ட வி மணிவண்ணன் 6 மணி நேர விசாரணையின் பின்னர் இன்று முன்னிரவு 1:45 மணியளவில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட வி மணிவண்ணன் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியாவுக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் அழைத்துச் செல்லப்படுகின்றார். யாழ் மாநகர முதல்வர் மணிவண்ணன் கைது செய்யப்பட்டமைக்கு எதிராக தமிழ் முற்போக்கு கூட்டணி கடுமையான கண்டனம் வெளியிட்டுள்ளது. கைதிற்கு பதில் அவர் மீது குற்றம் சாட்டி எழுத்துமூல விளக்கம் கோரும் சட்டபூர்வ நடவடிக்கையை வடமாகாண ஆளுநர் எடுத்து நிதானமாக நடந்து கொண்டிருக்க வேண்டும் எனவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகரேசன் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அவரது முகப்புத்தகத்தில் மேலும் தெரிவித்திருப்பதாவது, யாழ் முதல்வரின் கைதை கண்டித்து ராஜபக்ச அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்க முன்னர் தமிழ் மகாஜனம் தனது முகத்தை நிலக்கண்ணாடியில் பார்த்து கொள்ள வேண்டுகின்றேன் எனவும் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்த கைது அரசாங்கத்தினரை மட்டுமல்ல நம்மவர்கள் சில பேரையும் திருப்தியடைய செய்கின்றது என நான் அறிகின்றேன். கோபத்துடனும் மனவருத்தத்துடனும் ஒரு சேர இதை இப்போது ஒரு தமிழ் இலங்கையனாக கூறுகின்றேன் எனவும் தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் மணிவண்ணனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என கனேடிய அரசின் ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரி ஆனந்த சங்கரி கோரிக்கை விடுத்துள்ளார். முதல்வர் கைது செய்யப்பட்டமைக்கு எதிராக தனது கடுமையான கண்டனத்தை தனது ட்விட்டர் பதிவின் மூலம் அவர் வெளியிட்டுள்ளார். தமிழ் சமூகத்தைச் சார்ந்த ஊடகவியலாளர்கள் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர்கள் மீதான தொடர்ச்சியான துன்புறுத்தல் மற்றும் தன்னிச்சையான கைதுகள் என்பன முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் அவர் தனது பதிவின் மூலம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ் நகர காவல்படை உருவாக்கப்பட்ட விடயம் தொடர்பாக நேற்றிரவு 8 மணியளவில் யாழ் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்ட முதல்வர் மணிவண்ணன் 6 மணி நேர விசாரணைகளின் பின்னர் அதிகாலையில் போலீஸ் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். தற்போது வவுனியா பயங்கரவாத தடுப்பு பிரிவு அலுவலகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண நகரத்தை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு யாழ் மாநகர காவல்படை என்னும் குழு யாழ்ப்பாண மாநகர சபையால் உருவாக்கப்பட்டது. மாநகர சபை ஊழியர்கள் 5 பேரை கொண்ட இந்த குழு பொது இடங்களில் குப்பை போடுவோர், பொது இடங்களில் வெற்றிலை துப்புவோரிடம் தண்டப்பணம் அறவிடும் செயற்பாட்டில் ஈடுபடும் என்று முதல்வர் மணிவண்ணன் அறிவித்திருந்தார். இருப்பினும் அந்த குழுவுக்கு பயன்படுத்திய சீருடை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் காவல்துறையினரால் பயன்படுத்தப்பட்ட சீருடை ஒன்றை ஒத்திருந்தது என்று தெரிவித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். இதையடுத்து அந்த குழுவின் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டதுடன் யாழ்ப்பாணம் மாநகர முதல்வர் மற்றும் ஆணையாளரிடம் போலீசார் வாக்குப்போல் பதிவு செய்திருந்தனர். அந்த சீருடைகளை பெற்றுக்கொண்ட போலீசார் நேரடி நடவடிக்கைகளுக்காக வாக்குமூலமும் சீருடையும் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருந்தனர். தொடர்ந்து எமது செய்திகளை பார்ப்பதற்கு தமிழ்ஸ் ஃபோன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் செய்திகளை அறிந்திடுங்கள்.